பெருமக்களே அனைவரும் மன்னிக்க வேண்டும். இன்னும் சில நேரத்தில் நீங்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வள்ளி திரும்ப நாடகம் துவங்க இருக்கிறது. செத்த நித்திரையில் அசந்து விட்டேன். எத்தனையோ நாடகங்களை சந்திச்சு நான் புராணங்கள் இதிகாசங்கள் சமஸ்கிருதம் சதாச்சதா இதெல்லாம் பேசியிருக்கிறேன். சீரகம்பட்டிக்காரு நத்தம் அருகாமல் உள்ள சீரகம்பட்டிக்காரு எம் சி படையப்பா படையப்பா அவர்களே உங்களை நான் எச்சரிக்கிறேன். என்னுடைய மாணவன் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி உங்களை சந்தித்து இருக்கிறான். அவன் பேரு அரியக்குடி கருப்பசாமி. அவனை மேடையில் தாங்கள் கேள்வி கேட்டு அவனை ஓட ஓட விரட்டி இருக்கீர்கள். அவனும் பிள்ளை பசு காசு இல்லாமல் 10 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். எச்சரிக்கிறேன். உனக்கு மனசாட்சி இல்லையா? எத்தனை வட்டம் டீ கேட்டு வாங்கி கொடுத்திருக்கேன். பணியாரம் 12 மணியாரம் வாங்கி கொடுத்திருக்கேன். உசுரப்பட்டியில மாம்பழம் கொட்டை இல்லாமல் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அன்றி கூட உனக்கு இல்லையே ஐயா. எனது மாணவன் நமது பிள்ளை என்று வளர்த்து விடாமல் நானே கிண்டுவேன். அவனை வாரி வாராக மேடைகளை கிழித்திருக்கிறான். ஐயோ எச்சரிக்கிறேன் உங்களுக்கு. உமக்கு நேரம் சரியில்லை. என்ன அவன் நேய மாணவன் வந்து கதறி காலில் விழுந்திருக்கேன். என் காலில் ஒருத்தர் முழிச்சிருக்க மாத்து மாத்து கேள்வி கேட்டு அவனை மூணு நாள் வைத்தால போய் அவன் பெரிய ஆஸ்பத்திரி கிடைக்கும். குடும்பத்துக்கு யார் சென்றது அந்த அப்பா ஜீவனை? அவனுக்கு 3 இல்ல 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 பொண்டாட்டியா சார் சும்மா இவருக்கு 3 இல்லையா அவருக்கு 3 இல்லையா? ஆனா உமக்கு நான் எச்சரிக்கிறேன். தாங்களுக்கு உடம்பிலே தைரியம் இருந்தால் கல்லு சரி மண்டை புனையிடம் மோதுங்கள். இதுக்கு மேல பேசினா ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களை எதிர்ப்பு நோக்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடி கனி வெளியவன் சத்தம் போட்டா
என்னுடைய ஆட்கள் என்ன உலக தேவையில்லாத காட்டுவாசினா காட்டில் வசிக்கக்கூடியவன் அடியன் காட்டு வாசி வீட்டில் வசிக்கவன் வீட்டு வாசி ஓட்டல வசிக்கணும் ஓட்டல வாசி ஓட்டல வாசி ஓட்டு வாசி நீ எந்த வாசியா திருற நாடவன் நோட்டீஸ் வாசிக்கிற வாசியா திரு யார் நீ என்ன எதுக்கு வழிமறிச்ச நீங்க எதுக்கு வந்தியா என்ன வரி வச்சு என்ன ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு இந்த பூலோகத்துல யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதுக்காக எங்கும் சென்று வரக்கூடியவன் தங்கி தடையின்றி யாரையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆளுனா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படி நீ என்ன பத்தி கேட்க கூடாது இடத்துக்கு வந்தது நீங்க தானே என்ன இடம் வேதிமலை சாரல் யாருக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் உனக்கு எப்படி சொந்தம் எங்க அப்பா பத்திரம் வச்சிருக்கா அப்படி இல்ல ஒப்பனுக்கு முன்னாடி யாருக்கு சொந்தம் எங்க அப்பனுக்கு முன்னாடி கையா வச்சிருந்தாரு பாட்டேன் பூட்டேன் சேட்டேன் வீட்டேன் காட்டேன் அப்படி பேர் வச்சிருந்தாரு யாரு மேடையில கலங்க வைத்திருக்கிறார் நீங்க ஒரு மனச்சாட்சி இல்ல ஓடி போய் பிள்ளை வரக்காப்பி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் தாங்கள் திருநாம என்னவோ என்ன பார்த்தோட எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இவர் இன்னார்தான் என்று என் பெயரை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு தெரியாது நான் ஒரு அஞ்சே கால அறிவு உள்ள ஓர் அறிவு உண்டது தாவரம் ஈர் அறிவு கொண்டது புல பூச்சிகள் நான்கு அறிவு கொண்டது மீன்கள் நீரில் வாழக்கூடிய நான்கு அறிவு பறவை வாயிலே குத்துவே ஏன்னா பூரா கமிட்டியில் உள்ள ஆளுகள் வாங்குற சம்பளத்துக்கு நீங்க பேசுங்க நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் பேசுறேன் நான்கு அறிவு கொண்டது அதான் பறவை அப்ப மூன்று அறிவு கொண்டது புழு பூச்சிகள் ஆறு அறிவு கொண்டது மனிதர்கள் ஐந்து அறிவு கொண்டது மிருகங்கள் ஏழு அறிவு கொண்டது தாங்களை போல ரிஷிகள் எட்டு அறிவு கொண்டவர்கள் போண்டா பச்சிகள் போண்டா பச்சியா எட்டு அறிவுகள் தெரியாம சொல்லிட்டே விடுங்க போண்டா பச்சிங்கிற நான் இவ்வளவு நேரம் 2000 சில்லற சம்பளம் வாங்குறேன் பேசிட்டு நீங்க 4 ரூபா ஒட்டி வாங்குறீங்க பேசுங்க இது என்ன ஆளுக்கு மட்டும் பேசிக்கிறோம் உங்க சண்டே நமக்கு என்னமோ பங்கு போட்டு அள்ளிட்டு கூறு போட்டு வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு ஆளு மட்டும் அள்ளிட்டு போகணும் ஆளுக்கு சொந்த பேசுவோம் யாரைய நீ தாங்கள் என்ன பார்த்து வழிமறிக்க நீ யாரு முத தாங்களுடைய சம்பந்த வழிமறைத்தாலே இருக்குவதனால நான் வழிமறிச்சு வழிமறிச்சீங்களா என்னுடைய திருநாமம் திருநாமம் நாரத மகரிஷி என்ன வார்த்தை சொல்றீங்க நாரத மகரிஷி புலுங்கரிசியா பச்சரிசி சரி இருக்கட்டும் கிலோவளம் அறிவு கட்டவனே தேவலோக ரிஷி அரிசியில ரிஷி ரிஷி என்றால் முனிவர்கள் முனிவன்னா முனிவர் தேவலோகவாசி தேவலோக நாரதர் என்னுடைய திருநாமம் சரியா போச்சு நாரதரா நாரதரான் இருக்கிற அவர் தான் நீங்க எவரு நாரதர் தெரியுமா அவரை பத்தி அப்ப அவர் நாரதர்னா உங்க பேரு தெரியுமா அவரு தெரியுமா அவரா பத்தி தெரியுமான்னு கேட்டேன் ஓலைச்சுவடியில ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் இலக்கணம் தலக்கணம் உனக்கு இருக்கா மண்டக்கணம் மண்டக்கரையான்னு சொல்ற அது யாரு நான் மண்டக்கரையா பாவாடை காட்டருமை சின்னத்தாவலை பாம்படை இறைவா ஒருச்சான் வயிறு முள்ளமன்றை மண்டைய மங்கூசு மண்டைய அனைத்து வந்திருக்கிறது இது என்ன மண்டை இது கிட்னி மண்டை என் பெயர் நாரதர் வேற என்ன தெரிஞ்சுக்கிறேன் உங்க பேர் என்ன நாரதர் மகாமுனிவர் உங்க பேரே நாரதர் தானா அப்ப உங்க பேரு மூதேவி என்னுடைய வேலை தானே
Rasa de, unne nambi, kattarosa poyirukkudunga kiriya punya. Rasa de, unne nambi, kattarosa poyirukkudunga kiriya punya.
ஒரு தங்க ரதத்தின் நிலவும் ஒரு தங்க ரதத்தின் நிலவும் தெய்வ தந்தா என் தங்கை கோயிலுக்கு வச்சு யாரு நேத்து கடைஞ்சா அந்த முடி மட்டும் வேமா வளரும். அப்படியா? அப்ப நேத்து கடனுக்காக இருக்கா? நேத்து நம்ம ஒட்ட கடனுக்காக நீங்க நேர்ந்திருக்கேன். கண்டிப்பா நீ அப்பாவோட நேத்து கடனுக்காக தான் நான் வந்திருக்கீங்க. Thank you.
வாழ்க்கைக்கு என்ன வர வேண்டும் சாமி? ஒரு சின்ன வாங்கிட்டு நானாவது என் குடும்ப வரலாறு ஒரு மணி நேரம் பேசினேன். என் தங்கச்சிட்ட மட்டும் குடும்ப வரலாறு கேட்கலாதீங்க. 8 வருஷம் ஆனாலும் அதே தான் சொல்லணும். 8 வருஷம் ஆனாலும் உண்மையை சொல்லாது. ஏதோ பார்த்து நடந்துட்டு இந்த புள்ள அம்மா வந்த வழி தெரியுமா? சின்ன வயசுல அம்மா கருத்து இருக்கும் போது மாட்டு வண்டி பத்திர பிக்கப் பண்ணி அதை மறந்துட்டு வாயில ஈயத்த காய்ச்சி ஊத்தி ஒரு 1 லட்சத்துக்குரிய வச்சிட்டு என்றைக்கும் இல்லாத நெத்திராயும்